இதே தெய்வம் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகார வர்க்கத்தின் அத்தனை இடைஞ்சல்களையும் தாண்டி கடந்த 6ஆம் தேதி அன்று தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு பெற்ற அரசியல் கட்சியாக பதிவு செய்து எங்களுக்கு அதற்கான ஆணையை வழங்கினார்கள். அதை அம்மா அவர்கள் நினைவிடத்திலே வைத்து அம்மாவிடம் ஆசிகளை பெறுவதற்காக இங்கே நாங்கள் நிர்வாகிகள் அவர்கள் வந்து அம்மாவை வணங்கி செல்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் என்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் எடுத்துட்டு போய் பேச போறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன? முதல்ல இது தேர்தல் ஆணையம் நிராகரிச்சு, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நிராகரிச்சு பத்தி கேட்க மாட்டீங்க, கேட்க பயமா இருக்கா உங்களுக்கு? அதாவது ஒரு பதிவு பெற்ற கட்சியா நாங்க ஒரு சின்னம் வேணும்னு கேட்கறது கூட இந்த தேர்தல் ஆணையம் நிராகரிக்கிறது. அதுவும் நாங்கள் பதிவு பெறக்கான அந்த சட்ட நடைமுறையில் இருந்தப்ப உங்களுக்குலாம் தெரியும், அக்டோபர் 17 எங்களுக்கு ஹியரிங் போட்டிருந்தாங்க டெல்லி. 24 ஹியரிங் முடிஞ்ச உடனே இவங்க இங்கே என்னென்னமோ சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து பதிவு பெற்ற கட்சிகள் 3 சின்னங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம், அதுலேருந்து ஒன்று அவங்க அங்கே நீங்கள் நாமினேஷன் பண்ணுற இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு எங்களுக்காக உருவாக்கப்பட்டது போல் இருக்கு. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பொருளாளர், எங்கள் தேர்தல் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் சென்று இங்கே உள்ள தேர்தல் ஆணையர் பழனிசாமி சந்திக்க நேரம் கேட்ட பொழுது திங்கட்கிழமை வர சொன்னார். திங்கட்கிழமை மனு கொடுத்த உடனே 3 நாள் கழித்து வாங்கல் நான் பார்க்கிறேன்னா, நேற்று வேணும்னு சொல்லி கேட்டப்ப உங்களுக்கு சின்னம் கொடுக்க முடியாது பொது சின்னம் சொல்லிட்டு ஆர்டர் கேட்டதுக்கு இன்னும் கொடுக்கல, 3 நாள் கழித்து தான் தருவேன் இருக்காரு. இருந்தாலும் எங்கள் வக்கீல் இன்னைக்கு போய் அதை கேட்டு வாங்கினார்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போவோம். ஏன்னா இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு, 2-3 நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம்னா வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தான் நாமினேஷனுக்கு இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் நாமினேஷன் பண்ணணும். அதான் என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் நிர்வாகிகள் வழக்கறிஞர்களோடு ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கட்சி பதிவு என்பது சாதாரணமான விஷயம், அதை கூட எங்களுக்கு இந்த ஆளும் கட்சியினர் எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தார்கள் என்பது தெரியும். அதனால தான் எங்கள் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் கட்சி பதிவு பெற்றதற்கே இவ்வளவு உற்சாகமாக நமக்கென்று ஒரு பதிவு கிடைத்திருக்கிறது, நமது கட்சி ரிஜிஸ்டர் ஆயிட்டுங்கிற பெருமையை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இந்த தேர்தலில் அதே உத்வேகத்தோடு போராடி இந்த மக்கள் விரோத கும்பலை, பழனிசாமி கும்பலை தக்க பாடம் போட்டு வரும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வர சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் கமல் ரஜினி கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? நீங்கள் இது மாதிரி இந்த பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளையும் தான் நான் செய்திகளை பார்க்குறேன், அது மாதிரிலாம் யாரும் என்னோட எதுவும் பேசவும் இல்லை. தேர்தல் ஒரு ஆண்டு இருக்கு, அந்த நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். நேற்று நான் சம்பந்தமாக தான் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைச்சேன், இந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை மற்ற இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு கொடுத்தது போல் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு மதச்சார்பற்ற நாடு, மத்திய அரசாங்கம் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து இதை அணுக வேண்டும் என்று நேற்று நான் கோரிக்கை வைக்கிறேன். சரி.